ஒரு சாதனையான திட்டம் என்றோ இது மக்களுக்கான சேவை என்றோ சொல்வதை வந்து இது எப்படி ஏற்கிறது என்பதை கற்றறிந்த பெருமக்கள் படித்து கொண்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் சிந்திச்சு பார்க்கணும். மாறி மாறி அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த இரண்டு கட்சிகளும் தான் ஆட்சி செஞ்சிருக்கு. ஒரு 1000 ரூபாய் மாதம்ங்கிறது ரொம்ப அற்ப சொற்ப தொகை தான் அது. அதற்கு கூட என் மக்களை வந்து கையேந்திர நிலைமையில தான் இவர்கள் வச்சிருக்காங்க. இவ்வளவு காலத்துல கல்லூரிக்கு படிக்க போற நம்ம பிள்ளைகளுக்கு வந்து 1000 ரூபா, பெண் பிள்ளைகளுக்கு இங்க குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா, 10,000 கோடி 12,000 கோடின்னு செலவாகுது. எங்க யாருமே கேட்கலையே. இப்ப எங்க அம்மாவோ எங்க பெரியம்மாவோ எங்க சின்னம்மாவோ யாருமே கேட்கலையே, 1000 ரூபா கொடுங்க, சாலையை சரியா கொடுங்க. சரி, 1000 ரூபா கொடுக்குறீங்க, எங்க அம்மாட்ட இருந்தே பேசுவோம். தண்ணீர் விற்பனைக்கு வந்துருச்சு, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு தண்ணீர் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சது 5,000 செலவாமல தண்ணீரை எங்களை தூய குடிநீரை இலவசமா கொடுத்துருங்க, 1000 ரூபாய் நீங்களே வச்சுக்கிறீங்க. இந்த 1000 ரூபாய் வச்சு என்ன பண்றது? நீங்க ஒரு விளம்பரமா எடுத்து போடுறீங்க உங்க அரசின் சாதனை. ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, 1000 ரூபா கிடைச்சிருச்சு, என் பிள்ளைக்கு மருந்து வாங்கிடுவீங்க. எது விஷம் மருந்தா என்ன மருந்து? என்ன மருந்து? ஒரு குழந்தைக்கு மாத்திரை மருந்து வாங்க கூட முடியல, ஒரு அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள முடியல. 1000 ரூபாய் கொடுத்து அது வளர்ச்சியா? இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு கை நீந்திருக்கிற மக்கள் இன்னொரு 2 வருஷம் கழிச்சு 5,000க்கு ஏந்துவானா? இது எப்படி வளர்ச்சி? இந்த மக்களை இத்தனை ஆண்டுகளாக விடுதலை பெற்ற இந்த நிலம் இந்திய நாடு, இந்த தமிழ்நாடு, நுகர்வோர்களாக, பயனாளிகளாக, இலவசத்துக்கு கையேந்துகிறவர்களாக, பிச்சைக்காரர்களாக, இது இந்த நிலையில தான் மாத்திருக்கே ஒழிய இதில் எங்க அது வளர்ச்சி விட்டு மேன்மை விட்டு பெருமையோடு வாழ்கிற மக்களாக எங்க வச்சிருக்கிறீங்க? இந்த கட்சிகளுக்கு கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியல் எங்க இருக்கு? தேர்தலுங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. அதிகாரத்துக்கு வந்த பிறகு மக்களை நோக்கி, மக்களின் நலன் நோக்கி தானே உங்க அரசியல் இருந்திருக்கணும். கல்வி மேம்பாடு, தர மேம்பாடு, மருத்துவ தரம் உயர்த்துதல், மருத்துவம் எல்லாருக்கும் சமமாக கிடைக்க வாய்ப்பு, சரியான சாலை, தடையற்ற மின்சாரம், தூய குடிநீர் விநியோகம், கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, தொழில் வளர்ச்சி, வேளாண்மைக்கு முதன்மைத்துவம், உணவு உற்பத்தியில் முன்னுரிமை, ஒரு சேமிப்பு கிடங்கு இருக்கா உங்களுக்கு? நான் விளைய வச்சு கொடுக்குற அரிசி நெல்லை பாதுகாக்க குடோன்னு வச்சிருக்கியா? கிடங்கு வச்சிருக்கலா? வச்சிருக்கலா? மாவட்ட தலைநகரில் இருக்கா? 3 கோடிக்கு நீங்கள் தார்பாய் வாங்கி போத்தி விடுறீங்க, காத்தடிச்சு தூக்கி போட்டுருது, தரையில் இப்போ நெல் முட்டையை அடிக்க வச்சுட்டு போயிடுங்க, அது தரையிலையும் தண்ணி தேங்குது, மேலேயும் மலையில் நனைஞ்சு முளைச்சி போயிடுது. எவ்வளவு கொடூரமான மனநிலை இருந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் அதை ஆட்சி செய்வீங்க? நீங்கள் ஒரு வருஷம் முடிச்சு ஆண்டு முழுக்க உழைச்சி நாங்கள் விலையை வச்சு கொடுத்தா ஒரு உயிர் தேவையாக இருக்கிற உணவுப் பொருளை வந்து நீங்கள் தூக்கி போட்டு போவீங்க அப்படி குப்பையா? இந்த 1000 ரூபாயில் பெறுகிற என் தாய்மார்கள் என்ன வளர்ச்சியை கண்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்க. 1000 ரூபா மின்கட்டணம் விலை, எரிகாற்றூரில் விலைய விடும், அரிசி பருப்பு பால் விலைய விடும், இப்போ நெய் விலைய விடும். சரி, இந்த 1000 ரூபாய் குடிக்கிறீங்க, 10,000 கோடினே வச்சுக்கிடுவோம், யார்கிட்ட இருந்து எடுத்தீங்க? இந்த காசு யாருது? கலைஞர் உரிமைத்தவன் கலைஞர் காசா? கலைஞர் பரம்பரை பரம்பரையா? எங்க பாட்டாரா ராஜேந்திர சோழன், அவங்க அப்பா அரசேந்திர ராஜராஜ சோழனா? நாட்டை அப்படியே வித்துட்டு எல்லா நிலப்பரப்பையும் வித்துட்டு எங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்களா? ஏது காசு? யார் காசு முதல்ல அதை சொல்லுங்க. ஐயா ஸ்டாலின் சொல்லுவாரா? இல்லை அங்கே இருக்க அமைச்சர் பெருமக்கள் சொல்லுவாங்களே? யார் காசு சொல்லு? 9,00,000 கோடி கடன் இருக்கா இல்லையா? எந்தெந்த துறையில எதனால எவ்வளவு கடன் வந்து? இலவசம் அல்லங்க, அது அரசின் கடமைங்க. விநியோகம்ங்கிறது உலக நாடுகள்லாம் அப்படிதாங்க இருக்குது. பிரிட்டன்லாம் போய் கழிவறையில வருகிற அந்த திரி போத்தல் அடிச்சுட்டு போகலாம், அவ்வளவு தரமா கொடுக்குறான்ல தெருவிலாம் எல்லாம் அவ்வளவு தரமா விநியோகம் பண்றான்ல, அதையும் உங்களால் செய்ய முடியல. இதுக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜர் காலங்களில் என்ன இருந்தது? நாங்கள்லாம் தெரு குழாயில்தான் தண்ணி பிடிச்சி குடித்தோம், அப்புறம் அடி பைப்பு போட்டீங்க, கிணறுகள்ல அள்ளி குடித்தோம். ஏதாவது ஒரு பராமரிப்பு இருக்கா? கம்மாய்க்கு புறகரையில் இருந்துச்சு எங்கள் கிணறு, இளநீர் மாதிரி இருந்துச்சு, அவ்வளவும் சீமக்கருவையில் மண்டை போட்டுட்டீங்க, அது நீரின் தன்மையை மாத்திருச்சு.
தண்ணீர் சவக்கழிச்சிருச்சு, உப்பு ஏறிடுச்சு, இப்போ குடிக்க முடியல. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என் தம்பி கார்த்தீஸ்வரம் மாதிரி சுதந்திரம் வரும்போது எல்லாரும் வீடு வீடுக்கு சுதந்திர கொடி ஏற்றுங்கன்னு ஐயா மோடி சொல்கிறாரு அப்படின்னு. ஐயா நாங்கள் கொடியேற்றுறோம்ங்க, நீங்கள் என்ன ஏற்றுங்க? நான் சிலிண்டர் விலை ஏற்றுறேன், அரிசி விலை ஏற்றுறேன், பால் விலை ஏற்றுறேன், நெய் விலை ஏற்றுறேன். அதே தான் இங்கே சின்ன மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன வித்தியாசம் இருக்குது? சொத்து வரி போட்டீங்க, கூட்டினீங்க, மின்கட்டணத்தை உயர்த்தினீங்க. சொத்து வரியை கூட்டும்போது இந்த மண்டபத்தை எனக்கு வாடகைக்கு விட்டுருக்காரு ஒரு பெரியவர்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த மண்டபத்துக்கு இந்த சொத்துக்கு வரி கட்டும்போது வாடகையில் ஏற்றுவாரா? இப்படி கையிலேருந்து கட்டுவாரா? ஒரு ஒரு கடை வாடகைக்கு எடுத்திருக்கேன், ஒரு வீடு வாடகைக்கு எடுத்திருக்கேன், அந்த வீட்டு உரிமையாளர் அவருக்கு சொத்து வரி கட்டணும். ஏன் வாடகையிலேயே தானே கட்டுவார்? 15,000 எனக்கு மாதம் வருமானம், 7,100 வாடகை, இப்போ 8,100 வந்துடும். 8,100 அது கட்டிட்டு மீதி என் கொண்டாட்டி புள்ள என் குடும்பம் என் படிக்க வைக்கிறதுக்கு மற்ற செலவுலாம் இந்த சிலிண்டர் விலை, அரிசி விலை, பருப்பு விலை, இந்த விலையில் நான் எங்கிட்டு வாழ்றது? எங்கள் ஊர்லலாம் ஒரு வேலை சின்ன பிள்ளை நாங்கள் விளையாண்டு, டேய் இன்னும்மா நீங்கள் போகலை, என்ன இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருங்க போகாமல் அப்படின்னு பெரியவங்க கேட்பாங்க. அது மாதிரி இந்த ஆட்சியாளர்கள், ஏய் இன்னும்மா நீங்கள்லாம் சாகலை, எதுக்கு நீங்கள்லாம் உயிரோடு? அதுதான் உங்கள் கணக்கு. ஏழ்மையை ஒழிக்க வேண்டும், அதற்கு என்ன வழி? ஏழைகளை கொன்று தானே. குடிசை இல்லாத நகரமாக்கணும், என்ன பண்ணு? குடிசையை கொளுத்திரு, அல்ல குடிசையில் பிரித்து வேறு இடத்துக்கு நான் அனுப்பு, அவன் போராடுவனே, ஆக்கிரமிப்புன்னு சொல்லு. இந்த ஆக்கிரமிப்புங்கிறது எவ்வளவு அருவறுப்பு! ஏ என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் இப்போ இப்போ வந்து இப்போ விருதுநகரில் எங்கடா தம்பி, அது ஊர் பேர் என்னடா? புதுமாத்து ஊர். நீங்க இப்போ பாருங்க, ஒரு காணொலி பரவுது, ஒரு தங்கச்சி படிக்கிற உள்ள சீருடையோடு இருக்கிறாங்க, அவன் புத்தகத்தை இதோட தூக்கி வீசுறாங்க இங்க ஆக்கிரமிப்பு. ஏங்க இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் நீதிமன்றம் இருக்குல்லங்க, அது ஆக்கிரமி, அது என்னங்கது? என் தம்பி செந்தில் இருக்கலங்க, நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கே துணிதை வச்சேனே, மீன் பிடிச்சேனேங்கிறேன். அவனுக்கு என்ன 80 வயசு ஆயிடுச்சு? எங்கடா அவன் இந்தா இருக்கேன், இந்த இவன் தான். இவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள்லாம் போய் குளிச்சு நல்லா பல்ட்டி அடிச்சு குளிச்சு துணிதை வச்சோம்னா மீன் பிடிச்சோம்ங்கிறேன். எங்கடா அந்த ஏரியே? நான் இப்போ பல தடவை வழக்குக்கு போனோம்ல, அங்கே பார்த்தா ஏரி ஆக்கிரமிச்சா நீதிமன்றமே கட்டியிருக்கு. இவங்கள என்ன பண்ணுறது? அரசு ஆக்கிரமிச்சா சரியாயிருது, அப்பாவி மக்கள் ஆரம்பிச்சா அது ஆக்கிரமிப்பாயிருது. வள்ளுவர் கோட்டை எதில் கட்டியிருக்கு? நீரின்றி அமையாத உலகன்னு பாட்டினவனுக்கு கோட்டம் கட்டினீங்கல்ல, எதில் கட்டியிருக்கீங்க? ஏ அந்த பகுதிக்கு பேர் என்ன தெரியுமா? லேக் ஏரியா. லேக்குங்க? ஏய் அறிவு இருக்கிற செயல செய்யலா, இயற்கையில் அமைந்த எனக்கு பள்ளிக்கரண ஏரி இருக்குல்ல, சதுப்பு நில ஏரி, அதில் நீ குப்பையை கொட்டி ஆக்கிரமிக்கிறிய, உன்னை நான் எங்கே கொண்டி கொட்டுறது? நீ இப்படியே எல்லாமே நிரந்தரம் உங்கள் கையிலேயே அதிகாரம் தினமும் ஆடிக்கிட்டு அலையக்கூடாது. பள்ளிக்கரண ஏரியில குப்பையை கொண்டிய கொட்டி ஆக்கிரமிச்சவன் எவன்? அதுக்கு யார் பதில் சொல்றது? என் மக்கள் குடியிருக்கிற இடம் இல்லாம ஆக்கிரமிச்சான். ஆமா ஆக்கிரமிச்சான். அவன் முத முதல கல்லை வைக்கும்போது ஒரு குச்சியை உண்டும் போது அவனை வெளியேறு, இது ஆக்கிரமிப்பு, இது ஏரின்னு சொல்லி தடுக்காம நீ எங்க போன? அங்க மாவட்ட ஆட்சியர் எங்க? அங்க மாமன்ற உறுப்பினர் எங்க? என்ன பண்ணிட்டு இருந்த நீ? அவன் வீடு கட்டி, வீட்டு வரி கட்டி, குடும்பத்தை எடுத்து, வாக்குரிமை எடுத்து, அவன் ஆதார் எடுத்து, மின்கட்டணம் கட்டி, எரிவாயு இணைப்பு, குடிநீர் இணைப்பு எல்லாம் பண்ணிட்டு போது என்ன புடிங்கிட்டு இருந்த நீ? என்ன பண்ணிட்டு இருந்த? 60 வருஷம், 50 வருஷம், 70 வருஷம் குடியிருந்தவன இப்ப ஆக்கிரமிப்புன்னு தெரியுதுன்னா இவன் நாள் கோமாளப்படுத்திருந்தியா? நினைவில்லாம இருந்தியா? மதுரை நீதிமன்றம் எதுல கட்டியிருக்கு? இங்க உயர் நீதிமன்ற கிளை இருக்குல்ல, மதுரையில கட்டப்பட்டிருக்குல்ல, அது எதுல கட்டியிருக்கு? ஏரி. அடித்தட்டு மக்கள் அன்றாடம் காட்சிகள் தினக்குழிகள் வாழ வழி இல்லாம ஒரு ஆக்கிரமிப்புன்னா ஆக்கிரமிப்பு இங்க கட்டாதே நீ அப்ப தடுத்துருக்கணும், வேற இடம் கொடுத்துருக்கணும் அவனுக்கு. கட்டி குடியிருந்து வாழ வச்சுட்டு நீ இப்ப திடீர்னு ஆக்கிரமிப்புனா? அப்படித்தான் என் மக்களை ஆதி குடிகள் அப்புறம் தூக்குன, செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கம், தூக்கி தள்ளிட்ட. திருப்பி அப்படி ஒவ்வொரு வினைக்கு எதிரி வினைக்கு திருப்பி நான் வந்தவன அப்படி இவனை தள்ளிட்டு அவனை மறுபடியும் கொண்டு வந்து குடியேற்றுவேன். பார்த்துக்கிட்டே நீ நடந்தாலே. இது ஏன் நாடு? என் நீளம் ஆக்கிரமி பத்தி பேசக்கூடாது, அது அருவறுப்பான வார்த்தை, அது நீங்க பேசாதீங்க, ஆக்கிரமிப்புன்னு சொல்லாதீங்க. எம்எம்டி காலனி இருக்குல்ல, வாங்க எங்கூட அது எதுல கட்டி சொல்லு.
சென்னையே ஒரு ஏரி பகுதி, நீர்பிடிப்பு பகுதி. செம்மஞ்சேரி, கண்ணகி எல்லாமே, வேளச்சேரி அதெல்லாம் அந்த சேரியா இல்லை, ஏரி, வெள்ளச்சி ஏரி அது. பழவந்தாங்கல், வேடந்தாங்கல், தாங்கல் எல்லாம் கல்லுக்குட்டி, கல்லுக்குட்டைன்னா எல்லாமே நீர்த்தேக்கம், அந்த பேரே தான் தாங்கல், ஏந்தல், இதெல்லாம் அது நீர்நிலைகளை தான் குறிக்குது சார். பண்டை காலத்திலிருந்து ஓ அண்ணன் தெரியாது, மக்கள் வாயில்லாத பூச்சிகள், அதிகாரமற்ற எளிய மக்கள் வேணா தூக்கி தூக்கி பிரித்து போடுற. நீ மலையை வந்து சின்ன சின்ன வெடி இருக்குல்ல, பொட்டு வெடி, இன்னொரு சொன்ன லட்சுமி வெடி, சரஸ்வதி வெடி, அது மாதிரி ரெண்டு லட்சுமி வெடி வச்சு பெரிய மலையை தகர்க்கலாம் நீ நினைக்கிற. குற்றச்சாட்டு இந்த காவல்துறை புதுசாக வேலைக்கு சேரல இல்ல, இப்ப எனக்கு அழைப்பான அனுப்பியிருக்கு காவல்துறை, அப்ப இருந்துச்சு இல்ல, அப்ப அனுப்பாம என்ன பண்ணிட்டு இருந்த 13 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த? வேற வேலைக்கு போனியா? செக்யூரிட்டி வேலைக்கு போனியா? போலீஸ்ல இருந்து, போலீஸ்ல இருந்து இல்ல. இப்ப இவ்வளவு காலம் அனுப்பாம எங்க போன? இதே ஐயா ஸ்டாலினுக்கு அவர் அன்பு மகனுக்கும் சொல்றது, அவருடைய இளவரசருக்கும் சொல்றது, எதுவும் நிரந்தரம் என்று நினைத்து கொண்டு ஆடாது. புரியுதா? எல்லா வினைக்கும் எதிர்வினை இருக்கு. ஆஜர் என்னது விளக்கம் சொல்ல வாங்கன்னு, சாட்சி விளக்கம். அவ யாரு? அவ யாரு? நீ ஒரு பத்திரிக்கை இருக்கு, அந்த பத்திரிக்கை என்ன ஊடகம் நீ அதை சொல்லான்னு சொல்லு. ரெட் பிக்ஸ் இந்த விஜயலட்சுமி என் மூலம் புகார் சொல்ற தெரியும், என் படத்தை நடிச்சிருக்காங்க, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. வீரலட்சுமிங்கிறது யாருன்னு நீ என்னைக்காவது கேட்டிருக்க? வீரலட்சுமிக்கு இதுல என்ன வேலை? நீங்க இன்னைக்கு வந்து நாளைக்கு நேற்று கமிஷனர் அலுவலகத்துக்கு போகும்போது என் பிள்ளைய போயிட்டாங்க, அவங்களும் மனு கொடுக்க போகிறாங்க, உங்களுமே தாக்கிடுவாங்கன்னு எனக்கு சொல்கிறீங்க. அடிதடிதெல்லாம் ஈடுபட்டுறவனா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆயிருந்தது தெரியுதுல்ல. நீ வாய்க்கு வந்ததை ஒருத்தர் பேசி அனுமதிக்க விட்டுக்கிட்டு இருக்கிய, நீ யாருமா? நீ சொல்கிற அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் சான்று இருக்குமான்னு நீங்களும் கேட்கல, காவல்துறையும் கேட்கல, காவல்துறையும் கேட்கல. ஒரு நாள் அடிச்சுட்டான், பொறுமையிலேருந்து ஆளுக்கு அடிச்சு போட்டான், சட்டம் ஒழுங்கு கெடுத்துட்டாங்க சீமான் சொல்லிய. வீரலட்சுமி யாரு? அந்த அம்மா சொல்லுது, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு 1 கோடி கொடுத்து செட்டில் பண்ணாருங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் யார் தெரியுமா? வீரலட்சுமி தான். எதுக்கு அவளுக்கு இவ்வளவு கோபம்? அன்னைக்கு செட்டில் பண்ணும்போது இந்த மூஞ்சிக்கு இவ்வளவு போதும்னு குறைவா காசு கொடுத்துட்டேன், அந்த கோபத்துல இப்ப வந்து கத்திக்கிட்டு இருக்கு. என்ன உனக்கு? நீ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ நான் யாருன்னு முதல்ல நினைச்சிட்டு எல்லாரும் பேசிக்கிற, ஒரு யூடியூப் இருக்கு, நான் ஒண்ணு பேசுறேன், அவங்கிற இவங்கிற டே, நான் ஜனநாயகவாதியா இருக்கிறதா உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு வேற முகம் இருக்கு, இந்த முகத்தையே பார்க்க முடியல. முதல்ல நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? கேடு கட்டார் அப்படி போய் என்னை கொண்டு போய் இந்த வேலையை போய் வந்த இவரை சொல்லணும், அடக்கிக்கிட்டு வாயம் பத்தி ஜனாதிபதி என் பிள்ளைய பச்சை பச்சை பிள்ளைகளை பழியிட நான் தயாரா இல்லை. அதனால வழக்கு இதுன்னா உள்ள போயிட்டானா பெரியப்பா, எப்போ அப்பா வருவாங்கன்னு என் பிள்ளை கேட்கும்போது நான் அந்த நேரத்தில் படுற வேதனை, மாமா இவங்க எப்போ வருவாங்க மாமா என்னன்னு கேட்கும்போது படுற வேதனை, அது எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள்லாம் மஞ்சள் குளிச்சு ஆடுற. நீ யார் முதல்ல? நீ என் கட்டவரல் மயிர் வருவியா? நீ யார்? என்னமோ நான் ஸ்கெட்சு போடுத்து ஹெச்சு பெண்ணை தூக்க முடியுமாடி, அந்த ஹெச்சு பெண்ணை என்னை ஹெச்சு போடுத்துக்கிறேன்ற தம்பி. சிரிக்க சிரிக்க பேசுறேன் நினைக்கிற, ரொம்ப சீரியஸான ஆள் நான், கவனம் இல்லாமல் எதா பண்ணுற கூட மயிரே போச்சு கச்சாது வச்சான்னு வெச்சின்னு போயிட்டே இருப்பேன் நான், சும்மா எதா பேசக்கூடாது. வந்துக்கிட்டு ஆவா யார் நீ முதல்ல? ஒரு ஊடகம் கேட்கல, ஒரு காவல்துறை அதிகாரி கேட்கல, நீ யாருமா? நீ யாருமா? அந்த பொம்பளை ஏதோ பண்ணிட்டாரு பண்ணிட்டாருங்கிற, ஒன்றே எதுவும் பண்ணலையாமா? அதான் பிரச்சனையாமா? என்ன நீங்க ஒருத்தர் கேட்கல இந்த ஊடகத்தில், நீ யாருமா? நீ யாரு? உனக்கு இதில் என்னது? நாங்கள் நீதி பெற்றுக் கொடுக்குறோம். ஏண்டா என்னை ஜெயிலில் வச்சுட்டா நீதி கிடைச்சிட மாட்டேன் அந்த அம்மா அந்த பொம்பளைக்கு? என்ன ஸ்ரீமதிக்கு கேட்கல? ஆதி எங்கள் குறவர் கூட பெண்களை, குறவருடைய பெண்களை கூட்டிகிட்டு போய் விசாரணைன்னு வன்புணர்வு செஞ்சு உயிர் உறுப்பில் மிளகா பொடியை தூங்கினான்னு கண்ணீரோட இதே கமிஷனர் உலகத்தில் கொடுத்த போது நாங்கள் தானே போகிறோன்னோ? அப்போ இந்த நீதிக்காரர்கள் எங்கே போய் இருந்தீங்க?
பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமையில பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் கதர்ந்து காணொலி இருக்குது. அப்போ நீதிக்காரர்கள் வட இந்திய நாலு பேர் இந்த இறால் பண்ணையில வேலை செஞ்சவன் எங்க மீனவ பிள்ளை என் தங்கச்சியை வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு கொளுத்தி விட்டானடா, அங்கே போய் படுத்திருந்தீங்க நீங்களா? சேட்டை தானே என்னை மிரட்டி பணம் பறிக்கிறது. அதிகாரத்தில் யார் இருக்கிறது? வீரலட்சுமி பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது யார்? கமிஷனர் அலுவலகத்தில் எப்போ வந்தாலும் புகார் அளிக்கலாம், எந்த ஊடகத்துக்கும் பேசலாம். சீமான்ங்கிறவன் என்னமோ அப்படியே பான் சோன் அப்படி சொற்று விற்கிற பையன் மாதிரியும் பானி பிரிவிக்க வந்த பையன் மாதிரியும் என்ன வேணாலும் பேசிடலாம். நான் முதல்ல யாருன்னு முதல்ல தெரியுமா? டேய், 100,000 துப்பாக்கி கடந்து போய் என் தலைவனை பார்த்து வந்தவன். உயிரையும் ஒன்று தான் எனக்கு, உயிரை உதிர மயிரும் ஒன்று தான், எதுக்கும் பயப்பட மாட்டேன் நான். பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதா? செயலில் போடுவேன், போடு. அதுக்கப்புறம் வெளியில் விடுவீல, நான் உன்னை விட்டுருவேன். அதுக்கப்புறம் சும்மா முதல்ல அந்த பொம்பளை யாரு? நீ ஏன் இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி ரெண்டு லட்சுமி அனுப்பிட்டு இருக்க? எனக்கு பிறப்புல வீரர் இருக்கு, ரத்தத்துல வீரர் இருக்கு. பத்தாவதுக்கு என்னால் நான் ஏற்றுக்கொண்ட தலைமை வீரமே உருவமா இருந்தவன் அவன் மகன் நான். எனக்கு வீரம்லாம் இருக்கு, வேணாம். ரெண்டு லட்சுமி திரும்ப பெறு, என்கிட்ட இல்லாத பணம் தான். ரெண்டு தன லட்சுமி, ரெண்டு தானிய லட்சுமி அனுப்பி, ரெண்டு கூட பத்து கூட அனுப்பு, சமாளிக்கிறேன். பத்து கூட அனுப்பு, பத்து தனலட்சுமி, பத்து என்னது தானிய லட்சுமி அனுப்பிவிடு. சும்மா ஏதாவது வந்து பூச்சாண்டி காட்டிக்கிட்டு, ஏ ஒருத்தர் கேட்கலையா? யாரு மணின்னு அவன் கர்நாடகால எல்லாம் உட்கார வந்து அது தெரியாம பேசின்னு மன்னிப்பு கேட்கிறேன். நீ எல்லாம் ரசிக்கிற, நான் அதை ரசிக்கிறேன். நான் விழுந்துருன்னு ஒளிஞ்சிருன்னு நினைக்கிறேன். ஏய், அவதூறு ஆள் அழிஞ்சு வரவனாடா நான். சும்மா நீ பாரு, நீ பா, நீ யாரு முத? தேன்மொழி கயல்வெளி வரணும். என் பொண்டாட்டி வருவா, அவை சட்டம் படிச்சிருக்கா, என் வளர்க்குறீங்கிற வருவா, என் மனைவி மட்டும் இல்லை, என் வளர்க்குறீங்க என் உட்காருவா. நீ வா பேசு, நீ பேசு வீரலட்சுமி அரை சொல்லு. தேன்மொழிக்கு இதுக்கு என்ன இருக்கு? அவங்க சாக சிறந்த கவிஞர், அவங்க எழுதின கவிதை ஒரு கவிதை. நான் பிறந்தபோது என் தொப்புள் கொடியை அறுத்து விட்டு சாதி கொடி போர்த்தும் போது நான் தூங்கியிருக்க கூடாதுங்கிற கவிதை. இதை எழுதின ஒரு மிகப்பெரிய கவிஞர். நான் ஒரு இலக்கிய வாசிப்புள்ளவன், கவிதை மேலே பற்று கொண்டேன். அவங்க வந்து பெரிய எழுத்தாளர். அதை எங்கள் அப்பா படத்தில் ஈரநலத்துக்கு அவங்க வசனம் எழுதினாங்க, அதில் நான் நடித்தேன். அவங்க பெரிய கவிஞர், எங்கள் அண்ணன் அறிவுமதி போல், என் தம்பி தபுசங்கர் போல், என் தம்பி முத்துக்குமார் போல பெரிய கவிஞர் அவங்க. அந்த இதில் எல்லார் எழுத்தையும் தான் ரசிக்கிறோம். அவங்களே வம்பு கெடுத்து பேசணும். இவங்க ஒவ்வொரு வீடாக போய் தட்டி என் மேலே ஆள் அவரை உங்களை இது பண்ணிட்டாருன்னு சொல்லுங்க. அது பண்ணி எதுக்கடா அடுத்த வீடலாம், உங்கள் வீட்டில் கொண்டு இருந்தால் குட்டி வாங்கடா, நான் அப்ஜெக்ஷன் பண்ணாமல் ஆகலாம். முக்தார்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் குட்டி வாங்க, இந்த பொண்ணை இது பண்ணிட்டாருங்கன்னு நான் எதிர்க்கல. ஆமாங்க, பண்ணிட்டேங்க. இவ்வளோதானே வலிக்குதுல்ல, வலிக்குதுல. அப்படி சொல்லும்போது எப்படி வலிக்குது? என்னடா நான் என்னமோ அநாதை பையன் மாதிரி, ஏதோ ஆதியில் காட்டிலேருந்து இறங்கி வந்த மாதிரி. எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எனக்கு ஒன்று ஒரு கூட்டம் இருக்கியா? நடமாட முடியாத ஒவ்வொருத்தனை நான் நினச்சா பார்த்துக்கிட்டு கவனமாக இருங்க. சும்மா ஆள் ஆளுங்க அது வந்துங்க, அவர் ஏதோ ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி ஆடுங்க, நான் அதிகம் வச்சு 2 வருஷம் ஆடுவீல, திமுக ஒரு 2 வருஷம் ஆடுமா? அதுக்கப்புறம் பார்க்கத்தானே போகிறேன் தம்பி, எவ்வளவோ பார்த்துட்டேன் பங்காளி சொல்கிற மாதிரி. இது என்ன பிரமாதம், இன்னும் எவ்வளவோ இருக்குது பார்க்கத்தானே போறேன். ஒருங்கிணைக்கல, இந்திய எல்லா மொழிகளையும் ஒழிக்குது. அவர் தாய்மொழியே அவர் பெருமையா பேசுறாரு, நான் என் தாய்மொழியே பெருமையா பேசுறேன். அமித்ஷா அவங்க அப்பேன், அவன் தாத்தேன், அவன் பாட்டேன், பரம்பரையே வந்தாலும் சரி என் நிலத்துல இடம் கிடையாது. என் தாய்மொழி அழிய நாங்கள் விட மாட்டோம். எங்களுக்கு ஒரே கோட்பாடு தான், தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாத. இது என் புரட்சி பாவலர் எனக்கு பாடி போதிச்ச மந்திரம். ஒருபோதும் என் தாய்மொழி அழிவை ஏற்க மாட்டேன். அப்ப மோடி சொல்றாரு, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறிகலாம், உலகத்தில் தொன்மையான மொழி தமிழ், அது இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமைன்னு. அது ஓ மொழி இந்தி மொழி தோன்றி இந்த நிலப்பரப்புகளை எத்தனை ஆண்டு ஆயிடுச்சு? அமிதா சொல்ல சொல்லுங்க, 500 ஆண்டுகளை நிறைவேற்றிருக்குமா? இல்லை இல்ல. என் தாய்மொழி 50,000த்தை தாண்டிய மொழி, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி. அதுக்கு சான்று இருக்கு, மறுப்பதற்கு எவரும் இல்லைல்ல. அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக என்னத்தையா பேசிட்டு இருக்கிறது? நாங்கள் அம்பேத்கர் சட்டக்குறிப்பை ஏற்கிறதா, இப்போ அமித்ஷா சொல்ற சட்டக்குறிப்பை ஏற்கிறதா?
அந்த சொல்லுங்கண்ணே இபிகோ செக்ஷன் சேக் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லை அதை படிக்கிறதா அமித்ஷா அதை சொல்கிறாரு வாய்க்கிலே நுழையில அதிகாரம் தானே தம்பி நீ 10 ஆண்டுகளை இப்போ ஏன் பாரத்துன்னு வைக்கிற பாரத்து மேலே அவள் பட்டிருந்தா வந்தவொடனே வச்சுருக்கலாம்ல போன ஆண்டு வச்சுருக்கலாம்ல அதுக்கு முந்தினாண்டு வச்சுருக்கலாம்ல நான் 2 மாதத்தில் தேர்தல் அறிவிக்க போகும்போது பாரத்து 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 ஏன் அது இதுதான் இதுதான் தேர்தல் அரசியல் மக்கள் அரசியல் எங்கே இருக்குது மக்களுக்கான அரசியல் எங்கே இருக்குது அவர் ஏதோ பேசுவார் அமித்ஷா நினச்சிக்கிட்டு இருக்காரு கடைசி வரை அவர் ஹோம் மினிஸ்டராக இருந்துருவோம் தம்பி சிதம்பரம் இருக்கும்போது உங்களை தூக்கி போட்டார் நீங்கள் இருக்கும்போது அவரை தூக்கி போட்டீங்க ரெண்டு பேரையும் தூக்கி போடுறதால ஒரு நாள் வரும்ல தம்பி வரும் எடுத்தீங்களே போடுவீங்களா ஏன்னா இதை போடுவீங்க இதை போடுவீங்க உங்களுக்கு பரபரப்பாக இருக்குல்ல போடுங்க